udah lah. Enak kalau dia lah cuma enggak. Kayu undra. Kan udah melihat tuh. Ah, sip. உறவுகளனைவருக்கும் வணக்கம் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்றோம். மழை வந்து நாங்கள் ஆரம்பிக்க மழை பெய்யல, மழை ஒரு தூர வலிக்கிட்டது. இப்போ முடிய காலம் வேணும், கண்ணெல்லாம் நீங்கி போய் கிடக்கு. முட்டி எழுப்பினோட இந்த வேலை செய்ய வலிக்கிறோமே. அதனால் நிறைய வேலை நடக்குண்டாக்கு. அதால் வந்துட்டு நாளைக்கு நிறுவன பிறந்த நாள் என்றபடியால் அவள் கொடுப்பு இல்லாமல் எடுக்க போகணும். அப்போ அசாதுக்கு இன்றைக்கு நவராத்திரி விழா இருக்கு, காவடி ஆட்டம் அப்படின்னு. திங்கக்கிழமை ஒரு சமையல் ஒன்று இருக்கு, அப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தான் எல்லா சாமான்களும் வாங்கி வைக்கணும். நிறைய வேலை இருக்கு. அதுக்காக வெள்ளனவே நாங்கள் இந்த கத்திரி கண்டெல்லாம் நட்டு போகிறோமே சொன்னால் அவர் உழுவுறாக்கு சொல்லி போட்டோம். எப்போ உள்ள வருவாரோ வரியல. அப்போ இந்த கத்திரி கண்டெல்லாம் பற்றி நட்டு விடலாம், தோட்டத்தை கொத்தி போட்டு நட்டு விடலாம். ஆனால் உழுவுற இடம் வந்து அது திருப்ப அந்த இடத்த விட்டு உழையலாம். கத்திரிக்கண்டை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே வாய்க்கல் வாங்கி வந்து வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே வந்துட்டு மண்ணை போட்டுட்டு வச்சுட்டு கரையாக வைக்க போகிறோம். உழுது முடிய வேறு வேறு தொடங்கும். என்னப்பா இருக்கும், புல் பத்தையாக வந்துட்டுது. இந்த புல் காசு கொடுத்து செருக்கிறோம்னு சொன்னால் திருப்ப செரிக்கிறாலும் திருப்ப முளைக்கும். இப்போ உழுது விடுவோம் முடியாது. தோட்டத்தை போடலாம். உழுது போட்டு பாலை பப்பாசி மரம் நாரிக்கு இல்லாமல் அப்படியே வைக்கிறன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறோம். நட்டு விடலாம், ட்ரக்க தேவையில்லை. மற்ற மட்டும் போன முறை நட்ட பயிர்கள் ஒன்றுலையுமே பிரியோசனம் எடுக்கல. கச்சார் மட்டும்தான் பிடிங்கி எடுத்தினாங்க, மற்ற ஒன்றுமே பிரியோசனம் எடுக்கல. சொன்னால் வெயில் நான் போய் இந்த ரைக்காமே விட்டுட்டேன், காய வலிக்கிட்டு. ஒரு நாள் ரைச்சு அடுத்த நாள் ரைக்கு அடியே காயுது. அப்போ நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஒருக்கா தான் ரைக்கு ஓணும். ஒரு நாள் ரைக்கா இங்கே கரண்ட்டு வில்லு இப்போ கூட. அப்போ அந்த இதுக்கு நிலக்கரையை பிடிங்கி எடுக்கலாம்னு விட்டுட்டோம். இனி மேரிக்கு நட்டு விடுவோம். தன்பாட்டில் முளைக்கும் தானே கண் அப்படியே வீங்கி கேட்கல. சரி, ஒரு தொடர்ந்து காணொலியை பாருங்க. பாருங்க எல்லாம் ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டு விடத்துல நட்டு எடுக்க போகிறோம். மண் என்ன விடத்துல அந்த குப்பையிலலாம் போட்டு வச்சுக்கிறோம். உக்கி போய் இருக்குது, நல்ல உரமம் இருக்குது. ஓ, அப்போ விடத்தில் எடுத்தோம்னா உரமாக இருக்குது. இப்போ இப்போ அவங்க வேலையை ஆரம்பிப்போம். மழை தொடங்கிட்டு இதில் நிறைய உரம் இருக்கும். அப்படி வேப்பமில அப்படி குப்பையில் வேப்பமில நிறைய இருந்தேன். எல்லாம் முதலான போட்டு முதல் வச்சிருந்தேன். இதெல்லாம் பெறவினேன் அப்படியே கூட்டி போட்டு இதெல்லாம் பெறவி விட்டேன். இதுல ஒரு பெயர் நடையில அந்த உரம் எல்லாம் கத்திரிக்கை எடுத்தா நல்லா வரும். ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் காய்ச்சாலும் வாஞ்சாச்சு சமைக்கலாம். நாங்க நிறைய காய்க்கும் நிறைய கண்டு 35 கிட்ட கிட்ட கண்டேன். என்ன கிடக்குது அதை ஆஞ்சிருந்து நாங்கள் எல்லாத்துலேயே வைப்போம். ஒரு 15 பேக் வைப்போம். பேக்கும் இல்லை, நாம் வந்து பிடிக்க போகணுமா? செருப்பு போடையில போடக்கூடாது. ஆ, ஈரம் இல்லை. அரைவாசி போட போறீங்களோ? பள்ளமாக்காம அப்படி அரிச்சு வெட்டுங்க. இல்ல, அந்த மேல் புட்டி தான் இருக்குறோம். ஆ, சரி. சுரங்க ஆகியோ. ஆ, நாங்க கொட்டின குப்பை உக்கி போய் இருக்கல. ஆ, அத மட்டும் தான் மட்டி இருக்குறோம். அது உள்ள எல்லாம் மட்டமா போயிடும். அதனால மேல அந்த குப்பை மட்டும் தான் இருக்கு. பள்ளம் இல்ல, அது அப்படியே மட்டம் தட்டி எடுத்து விடா நல்ல. இங்க போட வலிக்க வருது பாரு. ஆ, இது என்ன? இந்த குப்பை மேல போட குப்பை. அந்த கரை அடிக்கி விடுவோமே. ஓ, ஒரு சைட்டை அடுக்கி விட்டா அதுலேயே அப்படியே இருக்கட்டும். விடுவோம் கண்டு பேக் உள்ள வாரது நல்லது தானே. எத்தனை பேக் போட்டுட்டீங்க?
கடையில விக்கிறது நல்லதா வீட்டுல ஆயிரம் நல்லதோ ஏன் வீட்டுல ஆஞ்சா நல்லது வரும் அப்படி கடையிலயும் அப்படிதான் ஒரே மாதிரி தான் விக்குது வேற மாதிரி இதுக்கு மாதிரி கடையில கொடுத்தான் போய் சொல்லுவா இதெல்லாம் போட்டாச்சு நட்டா கண்டெல்லாம் நட்டாச்சு மிச்சம் கிடக்குதாங்க அப்போ என்ன ஒரு மூன்றோ நாலு ரூபாய்க்கு இருக்குது ரூபாய் தானே இல்லை அதுக்கு என் திருப்பி போட்டுட்டு வைப்பேன் வீணாக்காமல் வச்சு விட்டா நல்ல தான் அப்படி யோசனைப்படும் குஞ்சுண்டு சொல்லல காவே கத்திரிக்காய் குஞ்சுண்டு சொல்றதா கத்தரி கன்று மாட்டுக்கும் கண்டன்னு சொல்ற மாடு ஆடு ஆடன்னு சொல்ற ஆடு என்ன சின்ன யானைக்குட்டி அது என்ன குட்டியே வேற வித்தியாசமா இருக்கிறது
கொஞ்சம் அவடுங்க சலாம் அகல் விடுங்க சரி விடுங்க ஒரு மாதிரி பதிமூன்று பதினாறு பேக்கில் போட்டு நட்டுருக்குறோம் அது 30 கண்டதில் அப்படி தான் இருக்கும் எதிர்பார்த்தா கொஞ்சம் கூட வந்துருக்கு அதனால் நிறைய போட்டு சில இதில் மூன்று நட்டுருக்குறேன் பெண் தூக்கி அதை ரெண்டு கரைக்கு மடிக்க விடுவோம் முன்னுக்கு எடுக்குவோமா எங்கே எடுக்குவோம் இந்த கரைக்கு வைப்போம் வேணே சிவர் சைட்டை அடிக்க விடுவோம் அசாத் மோட்டர் நிப்பாடி விடுங்க செருக்கி போட்டு வச்சு விட்டா அது கொஞ்சம் மடிவா இருக்கும் ஓய் அப்படி சிவர் சைட்ல தட்டி போட்டு அப்புறம் வைக்க முடிச்சு சிவமா கலப்பு கலக்கு தூக்கி வந்து வச்சது மண்ணாளி போட கவுரம் தெரியல தூக்கி வந்து வச்சு சரியாக கலக்குது இப்போ பக்கத்து பக்கத்து தான் வச்சுக்கிறேன் என்னென்னு சொன்னால் வளர்ந்தாவளா நெருக்கமாக வைக்கலாது இருங்க உங்களை இது அப்போ இப்போ நெருக்கமாக வச்சுருக்கிறோமே இல்லை கொஞ்சம் கண்டுகள் வளர்ந்து வேற வேற இங்கே அங்கே மதுக்கரையிலும் தூக்கி வைக்கலாம் அங்கே உலகத்தில் வந்து எங்களுக்கு டேஞ்சலாக இருக்கும் உழுதெல்லாம் வேண்டி போட்டு பார்ப்போம் வேறு இங்கே தூக்கி வைப்போம் உங்களால் முன்னுக்கும் வைக்கலாம் நீ வளரணும் சரி உறவுகளை இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்கிறோம் என்னோடய காணொலிக்கார முதல் முதல் வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவோம்